ஹலோ கேமர்ஸ் வெல்கம் பேக் டு டிஜி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் டாப் கண்டன்ட் தான் ஒன் டாப் எப்படி அடிக்கிறது ஈஸியாக எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன் என்னடா நீ தர நீ அவ்வளோ பெரிய ஒன் டாப் பிளேயரா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் ஒன் டாப் அடிக்க தெரியும் அதுவும் நான் வந்து இந்த ஒன் வீக்கான மொதல் ட்ரெயின் பண்ணி கற்றுக்கிட்டேன் முழுசாலாம் அடிக்க வராது ஆனால் ஓரளவுக்கு அடிக்க வரும் சரி நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அது ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ஒன் டாப்புக்கு தேவையான கண்டென்ட் என்னென்ன என்ன கஷ்டமெச்சுவடி வைக்கணும் எப்படி ட்ராக் பண்ணணும் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெல்கம் எமௌண்ட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளுறோம் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து வீடியோ உள்ள போகலாங்க இஸ் வாங்க வீடியோ உள்ள போகலாம் வேறு லெவல் ஒன் டாப் கண்டென்ட் இருக்குது ஸோ எப்படி ட்ராக் பண்ணுறது என்ன கஷ்டம் எச்சுவை நான் வச்சுட்டு இருக்கேன் ஃபோனில் தான் ப்ளே பண்ணுறேன் ஸோ அதை காமிக்கிறேன் ஃபோன் லேக் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அதுலேயே அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சரி வாங்க கைஸ் ஒரு ட்ரெயினிங் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பொம்மையை வச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி அடிக்கணுன்ட்டு வாங்க போகலாம் இதனால இது மேட்ச் மேக்கிங்கே ஆறு செகண்ட் ஆகுது அதான் உள்ளே போயிடுச்சு உள்ளே போகிறதுக்கே நேரம் ஆகுதா என்னங்க நீங்கள் போங்க அதான் உள்ளே வந்தாச்சு கைஸ் உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து இப்போ ஒரு சும்மா ஒரு ஜம்பிங் போட்டுட்ருக்கோம் ஜம்பிங் ஜப்பாங்க் ஜம்புக்கு செல்லோ ஜம்பிங் ஜப்பாக்கு ஜம்புக்கு செல்லோ கிளி கிளியாக அப்படியே அந்த மூமெண்ட்டு அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி சிட்ட சீட்டாக இருக்குப்பா பரவாயில்லையே யூகேஷ் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு போய்ட்டு எம்ஐடி நைட் சொன்ன என் இருக்கும் அப்புறம் உட்பேக்கரும் எம் ஃபைவ் ஹண்ட்ரடும் வாங்குவேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சாமான் செட்டு எல்லாத்தையும் வாங்கி மாட்டுவேன் உட்பேக்கர் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் உட்பேக்கர் எடுத்துகிட்டு ஏன்னா அதெலாம் தான் மெயினான ஒன் டேப் கன்ஸு நீங்கள் அதெல்லாம் தான் அடிப்பீங்க மெயினாக நான் அதில் மூணு கன் தான் எடுப்பேன் ஸோ நான் யூஸ் பண்ணுற கன்னு தான் எனக்கு ஒன் டாப் அடிக்க வரும் சில இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நான் இருந்தாலும் பரவாயில்ல கேஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ இன்னொன்று எல்லா கண்ணுக்குமே போட்டு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா போட்டு காமிக்கிறதுக்கு நான் ரெடி சரி இப்போ ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்து அடிப்பேன் விழாது அது வந்து நான் எப்படி ட்ராக் அடிக்கிறேன்னு பாருங்கள் ஒரு மாதிரி ஓரமாக அடிப்பேன் அந்த மாதிரி அடிச்சா விழாது அப்புறம் ஸ்ட்ரெயிட் ட்ராக் போடுவாங்க இஸ் கரெக்டாக கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ட்ராக் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க ஃபுல் ஸ்ட்ரெயிட் ட்ராக் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க நான் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டில் மட்டும் அடிப்பேன் எம்ஐடி நைட் செவனுக்கு ஸ்ட்ரெயிட் ட்ராக் அடிங்க கண்டிப்பாக ஒன்ட்டாப்படும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே விடமாட்டேன் என்னன்னு தெரில நான் ஏமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு செஸ்ட்லேருந்து அடிக்கணும் ஆனால் நான் கீழேருந்தே இழுப்பேன் நடுவில் வந்து ரொம்ப மேலே வச்சு இழுப்பேன் அந்த மாதிரிலாம் அடித்தா ஒன்று தலைக்கு மேலே போயிடும் நீங்கள் கரெக்டாக வந்து எனிமையோட செஸ்ட்டு கிட்ட வச்சு அடிக்கணும் செஸ்ட்டுக்கும் அந்த காலுக்கும் இருக்கிற நடுவில் அந்த இடுப்பாண்டை வச்சு ட்ராக் ஸ்ட்ரைட் ட்ராக் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன் போயிடும் அதே மாதிரி மூமெண்ட்டில் எப்படி அடிக்கிறது அதெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள் இப்போ மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இப்போ நீங்கள் அடிக்கிறீங்க இப்போ நீங்கள் ட்ராக் பாருங்க கொஞ்சமாவது மூவ்மெண்ட் கொடுக்கணும் ஷார்ட் கன் வச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்தாருனீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு 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 மூவிங் பட்டன் அந்த சைடில் இருக்கிற அந்த மூவ் கிரசர் பட்டனை சுற்றிக்கிட்டே இருக்கணும் ரொட்டேட்லேயே நீங்கள் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெய்ட் ட்ராக் போட்டிங்கன்னா டக்குன்னு ஒன் டாப் இப்போ எம் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு அதேதான் கைஸ் பாருங்க தொடர்ந்து ஒன் டாப் தான் பாருங்கள் அது நடுவில் மிஸ் ஆகும் மற்றபடி ஆனால் மற்ற ஒரே ஒரு இடத்துல தான் கைஸ் மிஸ் ஆகும் மற்றபடி எல்லாத்துலேயுமே ஸ்டெயிட் ட்ராக்ஸ் இதுக்கு மட்டும் கொஞ்சம் லேஸாக ரைட்டுக்காக ஒரு சொலட்டு சொல்ட்டு தூக்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டாப்பு அதே மாதிரி உட்பேக்கரில் எப்படி அடிக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்பேக்கருக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ரைட்டில் தாங்க ஒரு மாதிரி ஒரு சொல்ட்டு சொல்ட்டுன்னு சொல்லட்டணும் ரொட்டேட் ட்ராகு அந்த மாதிரி ரொட்டேட் ட்ராக் மாதிரி சொல்ட்டு சொல்ட்டுன்னு சொல்லட்டிங்கன்னா உட்பேக்கரில் கண்டிப்பாக விழும் அங்கே பாருங்க உட்பக்கரில் ஃபுல்லாக ஹெச்ஆட் தான் அப்புறம் நம்ம வந்து ஏய்மி ஒழுங்காக வைக்கணும் முதல்ல உட்பேக்கருக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் ஏம்மி முதல்ல கரெக்டாக எளிமை மேலே வைக்கணும் நீங்கள் பாட்டுன்னு எங்கேயோ வச்சுன்னு சொல்ட்டு சொல்ட்டுன்னு ட்ராக் அடிச்சிங்கன்னா வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்த எளிமையை இன்னும் பார்க்கலேன்ட்டு உங்கள் ஏமிங் விட்டத்தில் இருக்கும் அவன் அவன் கன் உன் வாயில் விட்டு அழுத்துவான் இந்தாடா தம்பியை விட்டத்தை என்னடா பார்க்குறேன்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரே அழுத்தத்தை அழுத்திட்டு முடிச்சான் அழுத்தி ஒன் டாப் ட்ரை பண்ணாதீங்க அது வேஸ்ட்டு ஏன்னா அவன் என்னதான் நீங்கள் பண்ணாலும் தலை ஒன்ட்டா அடிக்கிறான் ஏன் ஏரியா நானும் அடிக்கிறேன்ட்டு அவனும் அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சு ஒரு ஒரு புல்லட் அடிக்க மாட்டான் நீங்கள் அவனை அடிச்சிருவீங்கன்ற பயத்தில் அவன் இஷ்டத்துக்கு அழுத்தி பிடிப்பான் அதனால் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து அழுத்தி பிடிக்கிறவங்க கையில் ஒன் டேப் ட்ரை பண்ணுதுங்க சரி எம் டென் நான் யூஸ் பண்ண கைஸ் இது வரைக்கும் எம் டென்னே எடுத்ததில்லை என் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் எம் டென்னே எடுக்க மாட்டேன் வாழ்க்கையில் எம் டென் எடுத்திருக்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கணக்கு எடுக்கிற அளவு ஒரு முப்பது தடவை எடுத்துருமா அவ்வளோதாங்க ஆனால் எம் டெனில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு விழுது நான் இன்னும் அவ்வளோவும் கற்றுக்கலல்ல அதனால் விழலை ஓரளவுக்கு விழுது ஆனால் அந்த ட்ராகில் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ராக் கண்டுபிடிக்கணும் இதுக்கு நீங்கள் ட்ராகு எப்படி அடிக்கணும்னு சொல்லி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போடுறேன் அப்புறம் இங்கே அங்கங்கே விழும் நான் குச்சி 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 கு விழும் நல்லா அந்த கணக்கு எடுக்கிற அளவுக்கு விழுனா ஒரு பத்து அடி விழுந்திருக்கும் அவ்வளோ தான் நான் அடித்த முப்பது அடியில் பத்து அடி மட்டும்தான் எம் டெனில் ஒன் டாப் விழுந்திருக்கோம் இப்போ அவன் ட்ரை பண்ணி பார்க்கமே ஃபோர் கிரேப் அட்டாச் பண்ணலை இருந்தாலும் பரவாயில்ல அதுக்குறேன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அடித்து மேக்ஸ் மேக்ஸிமனும் அதே தாங்க மேக்ஸிமனே எடுக்க மாட்டேன் என்னோட லைவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒன்லி ஷார்ட் கன் மட்டும் தான் எடுப்பேன் நான் அந்த ஷார்ட் கன் வந்தாலே நம்மளுக்கு விக்ட்ரி தான் அந்த எழுபத்தி ஆறு ஸ்டார் வர ஹீரோய்க்கு கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலாம் அப்படின்னு நாலு நாள் ஆசை அதுவும் புஷ் பண்ண முடியல ஸ்குவாடு கிடைக்கல என்னங்க போங்க சமக்காண்டாவது இப்போ விழுந்தது ஆனால் அது நான் ஷார்ட் கன் எடுத்து ஒன்ட்டா படித்தேன் பாருங்கள் பாருங்க நான் தான் சொன்னலை என் ட்ராக் ஸ்டெயிட் ட்ராகில் ஷார்ட் கனில் விழுவோம் ஆனால் மற்ற கண்ணில் விழ அது ஏன்னு தெரியல சரி இருங்க எல்லா கண்ணையும் ஒரு ட்ரையல்ஸ் காம்போம் நம்ம தலைவன் டெசர்டிகளை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டசர்ட்டில் தூக்கி போய் ஒரு ரொட்டேஷன் ட்ராக் நான் பாருங்கள் சொன்னில் ரைட் சைடு ரொட்டேஷன் ட்ராக் கைஸ் எனிமி உங்களை ரைட் சைடு வச்சுட்டு இருக்கோங்க வச்சுட்டு ஒரு ரொட்டேஷன் ரைட் சைடு ரொட்டேஷன் ட்ராக் போடுங்க கண்டிப்பாக அது ஒன் டப் தான் இப்போ பாருங்கள் இப்போ க்ளோஸ் ரேஞ்சில் போய் ஒரு ஹெட்ஷாட் அடிப்பேன் அதே மாதிரி தான் கேஸ் அதே மாதிரி தான் அடிக்கணும் பாருங்கள் உங்களுக்கு ரைட் சைடு ட்ராக் எனிமியை வந்து உங்கள் ரைட் சைடு ட்ராக் வச்சுட்டு ரைட் சைடில் தள்ளி விட்டு அவனை பிடிச்சி புழக்க அடிக்கலாம் ஹெட்ச்ஷாட்டு அடுத்தது வேறு ஏதாவது கன்று காமிக்கலாமான்னு தோணுச்சு சரி ஏதாவது ஒரு கன்று காமிக்கலாம் எந்த கன் அடிக்கலாம் இல்லை அதுக்கு தனியாக வீடியோ போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி விடுதான் இந்த வீடியோவிலே காமிப்போம் நம்மளுக்குன்னா வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எம் ஃபோர் ஏ ஒன்று எம்பி ஃபைவ் ஃபை பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு எம்பி ஃபைவ் எடுத்துட்டு அப்புறம் ஏ ஒன்று எடுப்பேன் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஹெட் ஷாட் விங்குங்க அதுக்கப்புறம் பாடி ஷார்ட்டாக விடும் சில டைம் வந்து நான் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருந்தேன்னா எனி எம் ஃபோர் ஏவன்ல நிறைய வாட்டி நான் ஹெச் ஷார்ட் அடிச்சிருக்கேன் எம் ஃபோர் எவன் டிஸ்டன்ஸ் எண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தானா அடிப்பேன் ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் இருந்தானா ஃபஸ்ட் அடி மட்டும் தான் ஹெச் ஆட் இப்போ நான் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்துக்கும் சாமா செட்டெல்லாம் அட்டாச் பண்ணிகிட்டே இருங்க இப்போ போகிறேன் பாருங்கள் இப்போ போய் அங்கே போய் அடிப்பேன் ஃபஸ்ட் அடி இது கிடையாது இப்போ விழும் பாருங்கள் ஃபஸ்ட் அடி ஃபுல்லாக நூற்றி எழுபதா அப்புறம் இதில் எம் ஃபோர் ஏவனுக்கும் ரைட் சைடு ட்ராக் தான் நல்லாயிருக்கு ஸ்ட்ரைட் ட்ராக் விழாது நான் நடுவில் நடுவில் பழக்க தோஷத்தில் ஸ்ட்ரெயிட் ட்ராக் அடிப்பேன் இதுக்குமே ரைட் சைட் ட்ராக் தான் கேஸ் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரைட் சைடு இந்த எம்பி ஃபைவ்க்கும் எம் ஃபோர் ஏ ஒனுக்கும் ரைட் சைடு ட்ராக் அடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு விழும் அது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ இது நீங்கள் இந்த மாதிரி ஒன் டாப் இன்னும் நிறைய கண்டென்ட்டு போடுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோ இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் போடுங்கள் எல்லா கண்ணுக்குமே ட்ரை பண்ணி போடுங்க நீங்கள் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக போடலாங்கை அவ்வளோதான் இப்போ நான் என் கஷ்டம் எச்ஓடி காமிக்கிறேன் பிறங்கை கஷ்டம் எச்ஓடி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவிட்டி போவோம் சென்சிட்டிவிட்டி பாருங்கள் எல்லாத்துக்குமே ஜீரோ தான் ரெட் ஆர்டு ஜீரோ டூ இன்ட்டு ஸ்கோப் ஜீரோ ஃபோர் இன்ட்டு ஸ்கோப் ஜீரோ ஏடபிள்யூ மோ டு ஃபிஃப்டின் வச்சுருப்பேன் மற்ற இதெல்லாம் எதுவும் இல்லை இப்போ பாருங்கள் என் ஃபயர் பட்டன் சைஸ் பாருங்கள் அப்படியே தான் காமிக்கிறேன் நைன்ட்டி த்ரீ வச்சிருக்கேன் என் ஃபயர் பட்டன் சைஸு மற்ற எல்லாமே ஹண்ட்ரட் தான் கைஸ் இருக்கும் மற்ற எல்லாமே ஹண்ட்ரட் தான் வச்சுருப்பேன் ஃபயர் பட்டன் சைஸ் நைன்ட்டி த்ரீ இருக்கும் கைஸ் அப்புறம் அந்த சுவிச் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ண மாட்டேன் நான் ஒன்லி அப்படியே அந்த கையிலே தான் மாற்றாது இந்த இந்த மாதிரி மாத்திர தாங்க ஃபயர் பட்டன் சைஸ் உங்களுக்கேற்ற இது வந்து இதை வைக்காதீங்க நான் வச்சுருக்கிறத வைக்காதீங்க நீங்கள் வச்சு பாருங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஃபயர் பட்டன் வச்சு அந்த பொம்மை கையில் ட்ரை பண்ணி பாருங்கள் எதில் ஒன் டாப் எடுதுன்ட்டு அதை ட்ரை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறது தாங்க இருக்குது ஒரு ஃபயர் பட்டன் வச்சிங்கன்னா அதை கடைசி வரைக்கும் மாற்றாதீங்க அதை மாற்றாத ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒன் டாப் வேலைக்காகும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோ தாங்கி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் ஃப்ரம் டி ஸ்டே போல்ட் நோட் டாப் அப் பேஸ்